praise the Lord. Hallelujah. 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 Yesuve nandri. Vallavare nandri. Nallavare nandri. Vaarthaiyanavare nandri. Kirubai ullavare nandri. Irakkamullavare nandri. Engalai kooti seethire nandri. Peyar solli alaithire nandri. நன்றி ராஜா அப்படி எல்லோரும் கண்களை மூடி கரத்தை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்ப்போம் தேங்க்யூ ஜீசஸ் பிதாவே ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் நன்றி ராஜா நன்றி இயேசுவே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்வரே மத்தியில் வந்திருப்பவரை உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா பரிசுத்தரை முழு உள்ளத்தோடு வரவேற்போமா நன்றி அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான இந்த மாலை வேலை தகப்பனி நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க உமை துதித்து உத நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா எங்களை நீர் ஏற்படுத்தி தந்த இந்த அனுகூலங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா நன்றி ராஜா இதோ தகப்பனே இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரனை பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே உதவீக பிரசனை போதி ஒவ்வொருவரும் ஆளுக செய்யட்டும் அப்பா ஆளுக செய்யட்டும் தகப்பனே ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா நிரப்புங்க ராஜா உங்க அக்கினியால் நிரப்புங்க ஒரு அபிஷேகத்தால் நிரப்புங்க உங்க வல்லமையால் மூடுக்கொள்ளுங்க தகப்பனே நீ செய்ய போற அன்புக்காக நன்றி அப்பா நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களை ஒவ்வொருவரும் நீர் நிரப்புங்க ராஜா நிரப்புங்கப்பா இந்த ஆராதனை வேலையில இந்த பாடல் வேலையில தகப்பனே உங்க நாமம் மகிமைப்பட எங்களை ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்துங்க நீர் தேற்றுங்க ராஜா அப்பா நீ செய்ய போற அன்புக்காக நன்றி நன்றி அப்பா வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் உங்க பிரசனம் ஆளுகை செய்யட்டும் ராஜா எஸ் எஸ் டேடி இப்போதே வல்லமை கடந்து வரட்டும் தகப்பனே நீ செய்ய போற அன்புக்காக நன்றி கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்தீங்களே நன்றி ராஜா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா எல்லா நெருக்கத்திலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாத்தீங்களே இந்த அன்புக்காக நன்றி ராஜா இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே இயேசுவே இந்த வேலையில எங்களை ஒவ்வொரு நீர் வளைந்து கொள்ளுங்கப்பா நீ செய்ய போற அன்புக்காக நன்றி எல்லா துதி கனமயம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹல்லேலூயா Hallelujah Aaviyanavare Anbinaviyanavare Ippo vaalum irangi vaalum engal mathile sendu paaduvom ஏபோவாளும் இறங்கி வாழும் எங்கள் மத்திலே உள்ளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே பாடுவோம் உள்ளையான சேற்றி நின்று பாவம் கழுவி தூமையாக்கும் இந்த வேலையிலே எங்கள் பாவம் கழுவி தூமையாக்கும் இந்த வேலையிலே அன்பினாவியானவரே
போவாளும் இறங்கே வாழும் எங்கள் மத்தியிலே போவாளும் இறங்கே வாழும் எங்கள் மத்தியிலே சீடர்கள் நடுவினிலே இறங்கி வந்தவரே சீடர்கள் நடுவினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீக்கவாரும் இந்த வேளையிலே எங்கள் ஆத்மதாகம் தீக்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஆமே ஐயா ஏக்கமூற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவனே அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பிரசனத்தோடு இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே ஆவியானவரே நன்றி வல்லவரே நன்றி ராஜா எங்களை நிரப்பியதற்காக நன்றி அப்பா எங்களை ஒருமுறைப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி ராஜா உங்க சமூகம் எங்களுக்கு ஆனந்தம் தகப்பனே ஆனந்தம் தகப்பனே இவர்கள் புது கிருபை தரீங்கப்பா இவர்கள் புது பலனை தரீங்கப்பா அப்படிப்பட்ட அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ராஜா நன்றி இயேசுவே தேங்க்யூ ஃபாதர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்க கிருபை மாறாதையா உங்க கிருபை மாறாத தகப்பனே எஸ் வி பிரேஸ் அண்ட் தேங்க் யூ டாடி தேங்க் யூ ஃபார் வண்டர்ஃபுல் டீட்ஸ் டாடி நன்றி செலுத்துகிறோம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் பருமலைகள் உயர்ந்து போனாலும் பர்வதங்கள் என்று போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே சொல்லுங்க அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் தெரிந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அறிக்கை அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது இந்த நாட்டிலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதே எனக்காக ஜீவ தந்த ரட்சகர் என் வாழ்வு என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே அப்பா என்ன சுகமானவர் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுங்க பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சொல்லுங்க அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவ கிருபை ஒருபோதும் மாறாது அவர் தேடுற பிள்ளைகளை ஒருபோது கைவிடாத தேவன் ஒருபோது கைவிடாத தேவன் அப்பாவை நோக்கி எல்லோரும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் செய்த சகல நன்மைகளை சொல்லி சொல்லி துதிப்போம் அதற்காக நான் உங்களை என்னை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறார் எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க நன்றி என்று சொல்லவும் கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சொல்லுங்க ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடியும் பிறக்க வைத்தீராமே மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆ
ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே ஆமே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே ஆமே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இன்னேலும் வருபவரே ஆமே நாமே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் 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 கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்து கடலாய் துன்பத்து தவிக்கும் வேளை படகாய் வந்திடுமா இருளிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவான் இருளிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவான் நான் தாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே நேசிக்கும் தேவன் நேசு இன்று ஜீவிக்கிறான் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் இன்று மாறாதவர் நேசரினோடு துணையாக்கிறீங்க சொல்வோடு துணையாக்கிறேன் கலங்கிறனே எந்தடுக்கே காவலவ நானுடல்லாத உயிரே எந்தடுக்கே காவலவ நானுடல்லாத உயிரே நான் பாடி மகிழ்ந்திடுவேன்
இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை துதித்திடுவே ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் வெட்டி கோடி பிடித்திடுவோ வீரனுடன் நடந்திடுவோ வெற்றி கோடி பிடித்திடுவோ நடந்திடுவோ வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார் அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகனே அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகனே வெற்றி கோடி பிடித்திடுவோ நாம் வீரரடை நடந்திடுவோ வெற்றி கோடி பிடித்திடுவோ நாம் வீரரடை நடந்திடுவோ ஆயிரம் நோக்கம்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு அழகை வென்றுவிட்டோ ஆவியின் பட்டயம் உண்டு நாம் அழகை வென்றுவிட்டோ வெற்றி கோடி பிடித்திடுவோ நாம் வீரனை நடந்திடுவோ வெற்றி கோடி பிடித்திடுவோ வீரனை நடந்திடுவோ அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தான் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா தெரிந்தமே அல்லேலூயா ஆனந்தமே வெள்ளையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே எங்க அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே பாவத்திலே மறித்திருந்தேன் புதிய மனிதராய் உயிர்த்தெடுத்தேன் பாவத்திலே மறித்திருந்தேன் புனித மனிதனாய் உயர்ந்திருத்தேன் எனவே பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா எல்லையில்லா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும்
நான் சொந்து போக மாட்டே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜ்யம் உன்னு செல்கிறா, வெற்றி பாபா நீ செல்கிறா. என் ராஜ்யம் உன்னு செல்கிறா, வெற்றி பாபா நீ செல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என்னே சவர போகிறாரே. மேகங்கள் நடுவினிலே என்னே சவர போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார் கண்ணீரெல்லாம் துடைப்பா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 அப்ப எல்லோரும் கரங்களை உயர்த்து சொல்லுவோமா? எல்லோரும் அப்பே முழு உள்ளத்தோட கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரெஜியஸ்லா சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அவர் ஒருபோதும் கைவிடாதே. எஸ், ஒருபோதும் கைவிடாத. தாய் தந்தை உன்னை மறந்தாலும் அவர்களை ஒருபோதும் கைவிடாத. எந்த கொரோனா உன்னை வந்து அண்டாதபடி நெருங்காதபடி அவர் நம்ம நிறுத்த கோட்டைகளை வைத்திருக்கிறார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி அப்பா. கிருபைக்காக நன்றி, நன்மைகளுக்காக நன்றி, அனுகூலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா துதி கனமை உமக்கே ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பண்டமிய மாத ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையான், ஓடினாலும் இளைப்படையான், நடந்தாலும் சோர்வடையான். ஆமே, நடந்தாலும் சோர்வடையான். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. நல்லாண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் உள்ளமோ அநேக பயங்களிலும் கவலைகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் சிக்கப்பட்டு சிந்தனைகள் சிதறப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எல்லா நிலையையும் நீர் ஒருமனப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக. எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைங்களே, ரோமர் 12 இரண்டாவது வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 12 இரண்டாவது வார்த்தை. இந்த உலகத்தின் போக்கின்படி, இவ்வுலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த வசனத்தை நாம் மறுபடி கூட ரோமர் 12 1 வசனத்திலிருந்து நாம் மறுபடியும் 1-2 வாசிப்போம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக, தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு, உள்ளார்ந்த வழிபாடு. நீங்கள் இரண்டாவது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரியாமல் உங்கள் உள்ளம், உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக, மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவீர்கள். இந்த நாளிலே இந்த செய்தியினுடைய தலைப்பு மனம் மறுரூபம் ஆகுதல். இன்னைக்கு அநேக போராட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம், பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனம் மறுரூபம் ஆகாமல் போராடி கொண்டிருக்கிறது. மனிதனுடைய மனம் குரங்கு போல தாவிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் இந்த மனம் போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது போராடுகிறது மாத்திரமல்ல, அந்த மனம் ஒவ்வொரு காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எனக்கு மாற்றம் தேவை, என்னுடைய சூழ்நிலையை மாற்றம் தேவை, என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் தேவை, என்னுடைய சூழ்நிலைகளிலே மாற்றம் தேவை என்று சொன்னால், நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் மறுரூபமாகுங்கள், உங்களோட மனதை மறுரூபப்படுத்துங்கள். மனதை புதிதாக்குறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். அப்போ இந்த மனசை நம்ம புதிதாக்கப்படுதல் அப்படிங்கிறதுனா என்ன?
அது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போகலாம். அநேகர் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை கண்டு ஒரு பிரச்சனையை கண்டு அங்கேயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம மனதை நாம் டியூன் பண்ணிவிட்டால், நம்முடைய மனதை நாம் வசனத்தை கொண்டு புதிதாக்கி கொண்டால் நாம் முன்னேறி செல்ல முடியும். நாம் உட்கார்ந்திருக்க வேண்டிய தேவை இல்லை. அநேகர் இன்னைக்கு சூறைச்சடி அனுபவத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் முடிந்தது, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா நம்முடைய மனம் மாத்திரம் புதிதாக்கப்படும் என்று சொன்னால் தைரியம் உண்டாகிறது. மனதை நாம் வசனத்தை கொண்டு நாம் மறுபம் படுத்துகிற போது நமக்குள்ளாக ஒரு சமாதானம் உண்டாகிறது, நமக்குள்ளாக ஒரு பலன் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, எப்படி இந்த மறுரூபம் ஆகிறது நடக்கிறது என்று நாம் பார்க்கிற போது இங்கே ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும், மாற்றம் வரம். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு சேஞ்ச் பிஃபோர் தி சிச்சுவேஷன் ஹாஸ் டு சேஞ்ச். முதல்ல சூழ்நிலை மாற வேண்டும் என்று நான் நினைப்பதை காட்டிலும் நான் மாறினால் என்னுடைய சூழ்நிலை மாறிவிடும். புதிதாகிறதுனாலே எப்படி இந்த மறுரூபம் ஆகும் என்பது நமக்கு தெரியாது. அப்படி என்றால் இந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும், ஆவிக்குரிய மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள, ஆவி மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு சரியா தெரியாததுனால தான் இந்த பிரச்சனை. நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதன், நம்முடைய மனது என்று சொல்லக்கூடிய இந்த மனது நம் கடவுளோட இணைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நாம் எந்த பிரச்சனையிலும் அவரோடு இணைந்து இசைந்து அவரோடு ஒன்றித்து அவருடைய சித்தத்தை கேட்டு அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் நடக்க ஆரம்பிப்போம். இப்போ நீங்க பாருங்க, ஒரு ஃபேன் நம்ம போடணும் அப்படின்னு சொன்னா சுவிட்சை போட்ட உடனே ஃபேன் ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஃபேனுக்கும் இந்த சுவிட்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட். இந்த கரண்ட் பாஸ் ஆனா தான் ஃபேன் என்ன செய்ய ஆரம்பிக்கும், இயக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய சிந்தனை மண்டலம், உங்களுடைய சிந்தனை மண்டலத்தில் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிந்தனை சொல் வடிவம் பெறும்போது, செயல் வடிவம் பெறும்போது அந்த சிந்தனையில் ஒரு சிந்தனை. இப்போ நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம், அதை நினைச்சாதான் அது செயல் வடிவம் பெறும். அது செயல் வடிவம் பெற்றாதான் அது வெற்றியாக மாறும். மறுபமாக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது. இதே போலதான் ஆவி மனிதனும் கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரோடு நம்ம தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய மனம் புதிதாக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் கடவுளை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நம்மட மனம் புதிதாக்கப்படுகிறது. இதைத்தான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய மனதை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற போது அது புத்தியுள்ள ஆராதனையாக மாறுகிறது. இன்னைக்கு அநேகர் ஆடுறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா அவங்களுடைய மனம் புதிதாக்கப்படவில்லை. வாஞ்ச இருக்குது, ஆசை இருக்குது, ஆனா மனம் புதிதாக்கப்படாததுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்குது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஊழியர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஒரே ஒரு நேரம் பரம ஈவை ருசித்தவர்களாக இருக்கலாம், வேதத்தை ஆராய்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் இன்றைக்கு அடிப்படையாக நாம் எதிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலே இன்டர்நெட் மூலமாக, மொபைல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அநேக டிவோஷன்ஸ், அநேக மார்னிங் ரிவைவல் என்று பல தரப்பட்ட தியானங்கள், தியான புத்தகங்கள் எல்லாம் வழி வருகிறது. ஆனால் மனிதன் கடவுளை சிந்திப்பதற்கோ, ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கோ, அவரோடு உறவாடுவதற்கோ நாம் செயற்கையான காரியங்களையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
நாம் நமக்குள் கடவுளை தேடுவது இல்லை. இன்றைக்கு ஒரு மனிதன் தனக்குள் கடவுளை தேட ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன் வாழ்வு பெறுவான். Praise the Lord. Hallelujah. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த கடவுள் கடவுளுடைய பிள்ளை, இது இந்த உறவு எப்போ வரும்? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை அந்த உறவு எப்போ வரும்? கடவுளுடைய அபிஷேகத்தில் நிரம்பும் போது தான் இந்த உறவு வரும். வேதம் சொல்லுகிறது அப்படிதானா? அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தான் அப்பா பிதாவே என்று உரிமையோடு பிள்ளையாகும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே அவர்கள் உரிமையோடு கூப்பிட முடியும். இந்த அபிஷேகம் இல்லாதவர்கள் கூப்பிடுகிற போது அது உரிமையோடு கூப்பிட முடியாது. Praise the Lord. Praise the Lord. அப்போ இந்த அபிஷேகம் மட்டும் போதாது, அபிஷேகத்தோடு கூட பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஞானஸ்தானம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியல, வேதத்துல இருக்குது, ஆனா இதெல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போகல, கடந்து போகல, அனுபவிக்கல. இது அனுபவிக்காததுனாலதான் சோதிக்கிறாரு, சோதனை வருது, கடவுளுக்கு கண் இல்லை, என் காரியத்துல மௌனமா இருக்கிறாரு, எனக்கு மட்டும் இப்படி செய்யறாரு, அப்படிலாம் நம்ம நிறைய வார்த்தைகளை அடுக்கி கொண்டே போறோம். இந்த பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுதான் கடவுளோட இணைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்குள்ள வந்துடும். யாக்கோபு தன்னோட வாழ்க்கையில பெத்தேல்ல படுத்து கல்ல எடுத்து வைத்து அபிஷேகம் செய்து அதை சொல்லும் போது சொல்றான், போராடி ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை சொல்லும் போது அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கடவுளோடு மனிதன் போராடினான். கடவுளோடு மனிதன் போராடுகிறான். இந்த போராடுகிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் இருக்கணும். நம்ம போராடி ஜெயிக்க கூடிய ஒரு ஆற்றல், ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல வரும்போது சொல்றாரு, விசுவாசிகளுக்கு நான் கொடுக்கிற அதிகாரம், சில அதிகாரங்களை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறார். Praise the Lord. இந்த அதிகாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும், எப்படியாவது எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, ஏதாவது பிச்சை போடுங்க ஆண்டவரே. ஒரு ஒரு தம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்கள், அந்த நாட்களில் வரங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறான், அபிஷேகத்தில் நிரம்புவோம், பிசாசுகள் எல்லாம் வரட்டான். ஆனால் சத்தியம் தெரியாததுனால அவனுக்குள்ள அந்த வரங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே சத்தியத்தை மறந்துட்டான். அபிஷேகம் வரங்கள் எல்லாம் வேலை செய்து, ஆனால் அந்த சத்தியம் தெரியாததுனால தவறான வழிக்குள்ளே போயிட்டான். பிசாசு விரட்டுறதுக்காக போயிருக்கும் போது பிசாசு போகலை அப்படின்னு சொன்னால், இங்கே பாரு தயவுசெய்து போயிரு, என்ன நமக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லை, தயவுசெய்து போயிருப்பா, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். தேவனுக்கு பிரியமானவர்கள், எவ்வளவு மூடத்தனமான காரியங்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் உன்னை போதிக்கும். அப்படின்னா இந்த மறுரூபம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் மேல் நினைத்து அது கடந்து வரும் வரை நான் அந்த பொருளை நினைத்து கொண்டே இருக்கிற போது அது இந்த வாழ்க்கையில கண்டிப்பாக அது கிடைக்கும். அப்படின்னா வசனத்தின் மேல் உங்கள் நினைவுகளை நீங்கள் வைக்கிற போது உங்களுடைய மனம் மறுரூபமாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி இது மறுரூபம் ஆகிறது? இந்த பிரெயினுக்கும் மைண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பிரெயின் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சரீரத்துல ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த மைண்ட் அப்படிங்கிறது ஆத்மாவிற்கு ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த மைண்டில் எமோஷன்ஸ் இருக்குது. இந்த எமோஷன்ஸை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், இதை ரிப்பேர் பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் தான் அதை சரிப்படுத்த முடியும். மனதில் இருக்கக்கூடியதை, மனது பாதிக்கப்படும் என்று சொன்னால் அதை சரிப்படுத்துவது என்பது இயலாத காரியம். அதை கடவுள்
தான் சரிபடுத்த முடியும். Praise the Lord. Hallelujah. ஆகவே இந்த மனம், இந்த மனதிலே ஆழமாக நாம் கடந்து சென்றால் இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மனம் அப்படிங்கிறதுல குறித்து, இந்த மனதை குறித்து நம்ம பார்க்கும்போது இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் இன்னைக்கு அநேக மனதில் அறங்களை போட்டு வைத்திருக்கிறான். அவன் ஒரு அறங்களை அறைகளை கட்டி அவனுக்கென்று வைத்து இருக்கிறான். ஒரு வாலிப மகள் திருமணம் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டு முடிந்தது. திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் வாழ்ந்த பின்பு அவள் பிரிந்து விட்டார்கள். கணவன் சில குழந்தை இல்லாத காரணத்தினாலே பிரிந்து இருக்கிறார்கள். அந்த மகள், திருமணம் முடிந்த அந்த மகள், அவளுடைய வாழ்க்கையில் பிசாசு தன்னுடைய கனவு மூலமாக, தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக போராடி கொண்டே இருந்தான். ஆகவே நான் ஒரு நேரம் அவள் என்னோடு தொடர்பு கொண்டு அவளுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தான். அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்தார். அந்த காட்சியில் அவளுடைய இருதயத்துக்குள்ளே, அவளுடைய மனதில் அரண் அரணாக இருக்கிறதை காண்பித்தார். அந்த அறங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியங்களாக இருக்கிறதை காண்பித்தார். அப்போ நான் கேட்டேன், இந்த ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் இப்படி ஒரு அரண் போல, ஒரு ரூம் போல், ஒரு சாம்பர் போல காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அழுதான். இது எல்லாம் மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத காரியங்கள் என் வாழ்க்கையில் என்று சொன்னார். அப்போ அதான் ஆண்டவர் சொன்னார், இதுதான் இவருடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது, இதை நீ இவளிடத்திலிருந்து விடுதலையாக்கு என்று ஆண்டவர் சொன்னார். அவன் அதற்காக நாங்கள் ஜெபித்த போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவளை விடுதலையாக்கினது. Praise the Lord. Hallelujah. அப்போ பிசாசு அறங்களாய் மனிதர்களுடைய எண்ணங்களில் அவனுடைய எண்ணங்களை மாற்றி விடுகிறான். தவறான உபதேசங்கள், தவறான கருத்துக்கள், அரண் என்பது பிசாசினுடைய பலமான பிடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரண் என்பது என்ன? அவனுடைய பிடி. இந்த அரண், நாம் பாவம் செய்கிற போது நாம் வாசலை திறந்து கொடுக்கிறோம், அவன் உள்ளே நுழைந்து அரண்களை போட்டு மூடி வைத்துக் கொள்ளுகிறான். அதை நாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டானா அதுக்குள்ளே நம்ம திரும்பி போக முடியாது. ஒரு எட்டுக்கால் பூச்சி தன் வலைகளை பின்னி, அந்த எட்டுக்கால் அந்த வலைகளுக்குள் ஒரு பூச்சி ஏதாவது போய்விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அதே போல் சத்ருவும் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்னதாய், சின்ன சின்னதாய் நாம் சின்ன பாவம் என்று நினைப்போம், ஆனால் அந்த சின்ன பாவம் அரணாக மாறி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அரண் என்பது பிசாசனுடைய பலமான பிடி என்பது அர்த்தமாகும். அநேக பொய்களையும் தவறான கருத்துக்களையும் தேவ ஜனங்கள் நம்பும்படி செய்து அவர்கள் எண்ணங்களில் பலமான ஒரு பிடியை பிடித்து விடுகிறான். 2 திமோத்தியு 2:26 நாம் வாசிக்கும் போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் வாசிக்கலாமா? அழகையின் விருப்பத்திற்கு ஏற்ப அதன் பிடியில் வாழும், அதன் பிடியில் வாழும் அவர்கள் அவர்கள் அதன் கண்ணிக்கு, அதன் கண்ணிக்கு தப்பி தப்பி மன தெளிவு பெறக்கூடும், மன தெளிவு பெறக்கூடும். பாருங்க, இங்க நான் சொன்னப்ப அத்தனை காரியங்களையும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த வசனத்தை மறுபடி கூட வாசிக்கலாம். அழகையின் விருப்பத்திற்கு ஏற்ப அழகையின் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம். அழகையின் விருப்பத்திற்கு ஏற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மன தெளிவு பெறக்கூடும். Praise the Lord. Praise the Lord. பாருங்க, அவங்க பிடிக்கப்பட்டு அரண்களால பிடிக்கப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து வெளியே வரணும்னா என்ன தேவை? மனம் புதிதாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக பிசாசினுடைய பொய்கள் இன்னைக்கு மனிதனுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நம்ம சொல்லப்பட்ட ஒரு மனிதன் பிசாசின் பொய்களாகிய அரண்களால் எண்ணங்களில் நிறைந்திருக்கிற மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னெல்லாம்
பிசாசினுடைய பொய்கள் என்று பார்க்கும்போது அநேக இருக்கிறது. ஒரு சில காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாகவும் தர்க்கம் பண்ணுகிறவனாய் இருப்பான். தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாகவும் தர்க்கம் பண்ணுகிறவன், வாக்குவாதம் பண்ணுகிறவனாக இருப்பான். இந்த வாக்குவாதம் என்பது என்ன? சிலர் நினைப்பார்கள், நான் அறிவாளிகளைப் போல நான் பேசுகிறேன், ஞானமாய் பேசுகிறேன், சரியாய் பேசுகிறேன், சில தவறுகளை நான் கரெக்டாக சுட்டி காட்டுகிறேன் என்று மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற பிசாசாக மாறுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, தர்க்கம் பண்ணுவதும் வாக்குவாதம் பண்ணுவதும் சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவன் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் புகுத்துவான். இன்னைக்கு அநேக ஊழியர்களே, ஊழியர்கள், விசுவாசிகள், விசுவாசிகள் ஊழியர்களை, அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை விரோதமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? கடைசி நாட்களில் வலு சர்ப்பத்தின் ஆவிகள், குற்றம் சாட்டுகிற ஆவிகள் ஒருவருக்கு ஒருவர் ஏறி அவர்கள் விரோதமாய் பேசுகிறதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அபிஷேகம் நிறைந்தவர்கள் மீது நாம் குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு எந்த நியமமும் கொடுக்கப்படவில்லை, நமக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒருவன் பலவீனமாக இருப்பான் என்று சொன்னால், ஒருவன் மனதிலே தெளிவில்லாமல் இருப்பான் என்று சொன்னால், அவனுக்காக ஜெபியுங்கள், அவனை தாங்குங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்களை குற்றப்படுத்துங்கள், வேதனைப்படுத்துங்கள், பேரை கெடுத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இவைகளெல்லாம் புறப்பட்டு வருகிறது எங்கிருந்து? தீமையின் வேரிலிருந்து. மரம் அதன் கனிகளால் அறியப்படும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி கடவுளை தேட வேண்டும்? நம்முடைய பழைய வாழ்க்கையில மீட்கப்பட்ட பின்பு கூட பழைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்களை நாம் சரி செய்யாதபடி வாழ்கிற போது நாம் விழுந்து போகிறோம். ஆகவே மீட்கப்பட்ட பின்பு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில சரியான பிரயாணத்தில் போக முடியாததுக்கு காரணம், நம்முடைய முந்தின வாழ்க்கையிலே நாம் செய்த சில காரியங்களை இன்றும் சரி செய்யாமல் அவை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நாம் மனதிலே வசனத்தை கொண்டு புதிதாக்கப்படுகிற போது நம்முடைய மனமும் புதிதாக்கப்படுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் புதிதாக்கப்படுகிறது. ஆவிக்குரிய ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கடவுளோடு இணைந்து வாழ்கிற போது கடவுள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவேதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியினால் இதோ உனக்காக நான் திறந்த வாசலை வைக்கிறேன். பிசாசு வாசல் வழியாக வருவான் என்று நான் சொன்னேன், அது பாவ வாசல். ஆனால் கடவுள் பரிசுத்த வாசலை நமக்கு திறக்கிறார். அந்த வாசல்ல அவருடைய பிரசனம் இருக்கும், சத்ரு நுழைய முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாதபடி, ஒருவனும் திறக்க முடியாதபடி. திறவுகளையுடைய தாவீதின் திறவுகளையுடையவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், சொந்து போயிருக்கிறாயோ, பலனட்டு இருக்கிறாயோ, எதிர்காலம் இல்லை என்று இருக்கிறாயோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய மனதை மாட்டிக்கொள்ளுங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள், அடி மனதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றுங்கள். தேவையில்லாத மருத்துவமனை செலவுகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே, உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உள்ளறைக்குள் சென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளறைக்குள் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. இந்த சாம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அழுக்கு, அசுசிகள், ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற அசுசிகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்குள்ள நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஃப்ரெஷ் அனாயிண்டிங் இப்பொழுது ஆண்டவரே சாம்பர்ஸுக்குள்ள கடந்து வரும்படி நான் இப்பொழுது இயேசுவ நாமத்துல கட்டளை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, மரித்த நீர் உயிர்த்தெழுந்த போது பாதாளத்துக்குள் இறங்கு நீர் ஆண்டவரே.
அதே போல இப்பொழுது மரித்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள உயிர்ப்பையும் ஆண்டவரே அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இயேசுவின் நாமத்துல மறுபடியும் மரித்து போயிருக்கிற ஆண்டவரே மரித்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்வு மறுபடியும் துளிர் விடுவதாக நீரப்பை செய்ய போகிறதற்காய் நன்றி உள்ளான பகுதியில ஆண்டவரே வேர் விடுகிற அனுபவத்தை கொடுப்பீராக வைராக்கியத்தை கொடுப்பீராக பரிசுத்தத்தை கொடுப்பீராக தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளை நீர் நீதிமானாய் பார்க்கிறீர் ரூபவதியாய் பார்க்கிறீர் நேச மனவாட்டியாய் பார்க்கிறீர் எப்ராயிமே உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று சொன்னேன் ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் யாக்கோபே நீ என் தாசன் என்று சொன்னீர் ஆண்டவரே இஸ்ரவேலே நீ என் தாசன் என்று சொன்னீர் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென் கடவுளுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ